ஓங்கம் கணபதியே நமக நித்தம் நித்தம் நினைவில் இருக்கும் நெஞ்சில் எண்ணின் யாவும் பலிக்கும் கற்றவத்தை மறவாதற்கும் ஸ்ரீ கந்தனை எமை காத்தல்வாயே. குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் கிரகங்களில் முக்கிய காலகட்டங்கள் தருவது என்ன, இதை பற்றி ரத்தின சுருக்கமாக வீடியோ பதிவிடுகிறேன். சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் சூரியன் மிகவும் சுபமான மங்களமாக இருந்தால் அவருடைய முக்கிய பிரதான காலகட்டத்தில் அவர் நல்லான அனைத்தும் வாரி வழங்குகிறார். அறிவு, ஞானம், மகன்கள், அதிகாரம், செல்வம், புகழ், மகிழ்ச்சி, கடவுளின் கிருபை அனைத்தும் தருகிறார். சூரிய பகவான் அசுவராகவோ அல்லது கொடியவராகவோ ஒரு ஜாதகத்தில் இருந்தால் பெரும் தோல்வி, பெரிய துயரம் எல்லாம் வரும். மனக்கவலை, உபத்திரவங்கள், உடல்நலக்குறைவு, பணம் இழப்பு, ராஜகோபம், விரோதியின் தொல்லை, தந்தைக்கு ஆபத்து போன்றவையும் வரும். சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே சந்திரன் மிகவும் பாக்கியஸ்தானத்திலோ பலமுடையவராகவோ காணப்பட்டால் அவருடைய உச்சகட்ட காலத்தில் என்னென்ன கிடைக்கும்? தாயின் நலம், குளம் வெட்டல், அறப்பணிகள், மக்கள் நலனுக்காக போராட்டம், புனித கோவில்களில் கட்டுமானம், மாளிகைகள் கட்டல், செல்வம், ஸ்ரீ பிராமணர்களின் ஆசி, மங்களகரமான நிகழ்வுகள், பல்லக்குகள் ஆகியவை. ஆனால் சந்திர பகவான் அசுபராகவோ அல்லது கெடுதல் தருபராகவோ காணப்பட்டால் உணவின்மை, துன்பம், பண இழப்பு, உடல்நலக்குறைவு, அறிவின்மை, மற்றவர்களுக்கு அருவறுப்பாளராக இருத்தல் ஆகியவை வரும். அதை தவிர விஷக்காய்ச்சல்களும் இவரை தாக்கும். செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் மிகவும் பாக்கியஸ்தானத்திலோ சுபராகவோ காணப்பட்டால் இவருடைய மகோன்னத காலத்தில் என்னென்ன கிடைக்கும்? விருப்பங்கள் நிறைவேறும், நிலங்கள், ஞானம், மனத்தெளிவு, வீரம், பணம், விரோதிகளின் அழிவு, இளைய சகோதரத்தின் அழிவு ஆகியவை. செவ்வாய் சாதகமற்று காணப்பட்டால் இளைய சகோதரருடன் சண்டை, துன்பம், நிலம் பற்றிய விவகாரங்கள், நெருப்பு, காயம், கண் பார்வை அல்லது கண் இழப்பு, ராஜகோபம், அரசரால் வரும் துயரம், ஞானிகளால் கோபம், வியாதிகள். சரி, புத பகவான் நல்லா இருந்ததுன்னா சாதகமாக இருந்தால் என்னென்ன பலன்? நல்ல உடை, திரண்ட செல்வம், அமோக தானிய விளைச்சல், மகிழ்ச்சி, வீடு, உறவுகள், விரும்பிய பொருள்கள் கிடைத்தல் ஆகியவை. புத பகவான் வக்கிரமாகவோ பாதகமாகவோ அமைந்திருந்தால் அவரது காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும்? அந்நிய நாடுகளுக்கு பயணம், கோபம், எரிச்சல், உறவினர்கள் மரணம், அறிவுமங்கள், வியாபாரிகளிடமிருந்து பிரச்சனைகள், சண்டைகள், பூமி இழப்பு, பண இழப்பு, ஆபத்துகள் ஆகியவை. குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் சாதகமாகவோ அல்லது பலமானவராகவோ நிலை கொண்டிருந்தால் அவரது காலகட்டத்தில் என்னென்ன நிகழும்? போதுமான உடைவுகள், அளவில்லா செல்வம், தானியங்கள், அந்தஸ்து, சுபிட்சம், மகிழ்ச்சி, வீடு, உறவினர்கள், வெற்றி ஆடம்பரங்கள், விரும்பிய பொருட்களை அடைத்தல். குரு பகவான் பாதகமாக அமைந்திருந்தால் அவரது காலகட்டத்தில் ஆட்சியாளரின் அதிருப்தி, கவலைகள், பதற்றங்கள், வியாதிகள், துணிச்சல், இழப்பு, தானியங்கள் இல்லாமை, பணமின்மை, பிராமணர்களிடத்து மிருத்து உபத்திரவங்கள், தந்தையின் கோபம், உணவு பற்றிய கவலை, ஆஸ்தமா. சுக்கர பகவான் நல்லபடியாக அமைய பெற்றிருந்தால் மகிழ்ச்சி, சுபிட்சம், பெரும் அந்தஸ்து, பல்லக்கு, காரு, பங்களா, இந்த மாதிரியெல்லாம். அஷ்டலட்சுமி, எட்டு வகை செல்வம் கிடைக்கும். தர்மத்தின் பார்ப்பட்ட மனம், தங்கம், தோட்டங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், குதிரைகள், கிணறு, திருவிழாக்கள். சுக்கர பகவான் வக்கரமாகவோ கொடூரமாகவோ நிலை பெற்றிருந்தால் கிடைப்பது என்ன? கணவன் அல்லது மனைவி பற்றிய பயம், கொடியவனாகவோ மட்டமானவனாகவோ ஆதல், பண இழப்பு, திருட்டுத்தனம், வாழ்வில் பெரும் தவறுகள் செய்தல், பல பெண்கள் தொடர்பால் வரும் வியாதிகளின் துன்பம். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே சனீஸ்வரர் ஜாதகமாக இருந்தால் அவருடைய காலகட்டத்தில் கிடைப்பது என்ன? சுபிட்சமாவனவனாக மாறுதல், நல்லறிவு பெற்று பல யாகம் யஜ்ஞம் செய்தல்,
நிலங்கள் பெருமளவுக்கு வாங்கி ஒரு கிராமம் அல்லது நகரின் தலைவனாவதல், நல்ல வியாபாரியாதல், எப்போது உற்சாகமாக இருக்கிறதால் பல முயற்சிகளில் வெற்றி. அவர் வந்து சாதகமில்லாத நிலையில் இருந்தால் செல்வ இழப்பு, விஷமடையது, உடல் நோய்கள், ஆட்சியாளர்னால் கோபம், தடை செய்யப்பட்ட செயல்களில் இறங்குதல், உடல் ஊனமடைதல், வியாதிகளால் துன்பம். ராகு பகவானை பற்றி, ராகு பகவான் சாதகமாக அமைப்பு பெற்றால் அவருடைய காலகட்டத்தில் கிடைப்பது என்ன? முழுமையான சுபிட்சம், பெரும் அதிகார பதவி, தர்மம், செல்வம், சாஸ்திர அறிவு, பக்தி பயணங்கள், அறிவு, செல்வாக்கு ஆகியவை. ராகு பகவான் சாதகமாக இல்லாத இடில் பாம்புகளிடம் இருந்த ஆபத்து, விஷத்தால் பயம், உடல் நோய்கள், ஆயுதங்களால் நெருப்பால் ஆபத்து, தாழ்த்தப்பட்ட மக்களின் விரோதம், மரத்திலிருந்து கீழே விழுதல், விரோதிகளிலிருந்து சித்திரவதை. கேது பகவானை எடுத்துக்கொள்வோம். கேது பகவான் சாதகமான இடத்தில் இருந்தால் அவருடைய ஆட்சி காலத்தில் நிகழ்வது கிடைப்பது என்ன? வெற்றி, கடினமான அல்லது குரூரமான செயல்களால் கிடைக்கும் செல்வம், அல்லது ஒரு மிலேச்சமனால் பெரும் பாக்கியம். கவிதை முயற்சி துவக்கம், விரோதிகளில் நாசம். கேது பாதகமாக அமையப்பட்டிடின் பெரும் கஷ்டங்கள், தோல்விகளை அடைதல், பயனற்ற லாபமற்ற பணிகள், வேலை இழப்பு, குடல் புண், எலும்பு ஜூரம், நடுக்கு, பிராமணர்களை வெறுத்தல், முரட்டுத்தனமாகவோ முட்டாள்தனமான தவறுகள். ஒரு கிரகம் சாதகமா பாதகமா என்பதை நிச்சயிப்பதில் பெரும் ஆராய்ச்சி தேவை, எச்சரிக்கையும் தேவை. ஒரு சுபாவ சுபரான குரு பகவான் கொடியவராகவும், விருஷபத்துக்கு குரு வந்தால் இப்படி காரக துலா லக்னத்திற்கு வந்தாலும் இப்படி 6, 8, 12 போன்ற அசுப வீடுகளில் உள்ள சுபகிரகம் அசுபமாகலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலுக்கு நன்றி, வணக்கம், குட் லக்.